அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 7, தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். பக்கம் 502 முதல் 508 வரை. டிரஸ்டுகளில் லாபம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நியூயார்க், நவம்பர் 5, 1896. ஸ்டாண்டர்ட் ஆயில் டிரஸ்டின் நிர்வாக தலைவர்கள் ஒன்று கூடி பேசி டிசம்பர் 15 கொடுக்க வேண்டிய காலாண்டு டிவிடெண்டான $3 ஒரு ஷேருக்கும் $2 ஒரு பங்குக்கும் கூடுதலாய் அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அறிவித்துள்ளனர். உண்மையில் ஸ்டாண்டர்ட் ஆயில் டிரஸ்டின் மொத்த பத்திரத்துக்கும் மதிப்பு $9,72,50,000 ஆகும். கடந்த நிதியாண்டின் போது 31% டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டு பங்கிடப்பட்ட மொத்த தொகை $3,149,500 இருந்தது. இதே நிதியாண்டில் சர்க்கரை டிரஸ்ட் என்கிற அமெரிக்கன் சர்க்கரை சுத்திகரிப்பு கம்பெனி $7,23,920 டிவிடெண்ட் கொடுத்தது. பங்குதாரருக்கு கொடுத்த இந்த டிவிடெண்டோடு கூட டிரஸ்டானது தன்னிடம் கூடுதலான கையிருப்பாக கற்றா சர்க்கரை இருப்பதாகவும் ரசீது மட்டும் பெற வேண்டிய தொகையானது சுமார் $3,00,000 இருக்கும் என்றும் கூறுகிறது. அதே பத்திரிகையில் ஆசிரியர் குறிப்பில் கூறுகிறதாவது, தி ஒயர்லை என்கிற டிரஸ்டே கூடுமானவரை அதிகமான ஒரு கூட்டு நிறுவனமாய் மக்களிடையே இந்த நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு பணத்தை சூறையாடி பறித்திருக்கிறது. இது சட்டத்தை புறக்கணித்து லஞ்சம் கொடுத்து விலைகளை உயர்த்தி போட்டியாளர்களை நாசப்படுத்தி விட்டது. மேலும் வாலிபத்தை தனது ஏகாதிபத்திய வலிமையில் ஆளுகிறது. இவை யாவையும் செய்ததினால் 200 முதல் 300 வரை விலகி கூட்டிவிட்டு தனது உறுப்பினர்களுக்கு இந்த லாப பங்கினை கோடிக்கணக்கில் பிரித்து கொடுக்கிறது. இங்கு அராஜகம் இல்லை. ஆம், உண்மையில் சட்டத்தை எதிர்த்து கொள்ளையிடுவது இந்த அராஜக கூட்டமே. இதை நினைவு கூறி நெய் டிரஸ்டின் நியூ ஜெர்சியை சேர்ந்த திரு ஏசி ஃபாஸ்ட் என்பவர் உலகிற்கு எழுதும் போது இப்படிப்பட்ட டிரஸ்டுகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போவது மிகப்பெரிய அதிருப்திக்கு அனல் ஊட்டுவதாகும் என்று கூறுகிறார். இது நிலைமையை மிகவும் மோசமான கட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. இந்த சட்டவிரோதமான சூறையாடுகின்ற டிரஸ்டுகளுக்கு மிகவும் சுதந்திரமாய் ஆதிக்கம் செலுத்த அனுமதி அளிப்பதும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாணிபத்தை பிடித்து வைத்துக் கொள்வதையும் இனியும் தாங்கிக் கொள்ள இயலாது. ஏனெனில் அவர்களே பரவி வரும் அதிருப்தி என்ற அனலான நிலைமைக்கு இன்னும் சூடேற்றுகின்றனர். ஒரு பக்கத்தில் நாட்டு மக்களும் மறுபக்கத்தில் டிரஸ்ட் எனப்பட்ட அனுமதி அளிக்கப்பட்ட கொள்ளைக்காரர்களும் இருக்கின்றனர். எனவே ஏதாவது வெளிப்பாடும் அல்லது தடையும் இருக்க வேண்டும். இல்லையெனில் அதிருப்தியாகிய அனல் டிரஸ்டுகளின் நிலைமையை மிகவும் மோசமாக்கிவிடும். இனியும் கூட இந்த அகம்பாவம் கர்வம் நீடிக்குமா? நிலக்கரி டிரஸ்ட் ஆந்த்ராசைட் உற்பத்தியில் தற்போது ஜனங்களை வருடத்திற்கு $50 மில்லியன் என்கிற வகையில் தன்னுக்கு $1.50 கூடுதலான விலை என்ற நிலைமையில் சூறையாடிக் கொண்டிருக்கிறது. போதகர் டாக்டர் பாத்ரன் பேசும் போது நிலக்கரி கம்பெனிகள் அல்லது நிலக்கரி கூட்டு நிறுவனங்கள் அல்லது நிலக்கரி டிரஸ்டுகள் தங்களது வலிமை முழுவதையும் உபயோகித்து ஏழை மக்களின் பணம் யாவற்றையும் பிடுங்கி தனது சொந்த பொக்கிஷ சாலையை நிரப்பிக் கொள்ள மிகவும் துணிச்சலோடு செயல்படுமாயின் ஏழைகளை இன்னும் ஏழ்மையான நிலைக்கு கொண்டு போகவும் அவர்களது சௌகரியங்களை இன்னும் குறைக்குமாயின் அவர்களது ஆரோக்கியத்தையும் வாழ்வையும் உறிஞ்சுவதாக இருக்கும் அவ்விதமான கம்பெனிகள். திருட்டு மற்றும் கொலைவெறி பிடித்த பிசாசுகளே எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இதை பார்க்கும் போது நிலக்கரிக்கு மட்டுமல்ல மற்றெந்த உபயோகமுள்ள பொருட்களுக்கும் கூட பொருந்தும். திருட்டு மற்றும் கொலைவெறி பிசாசுகள் என்று போதகர் பாக்ரஸ் கூறுகின்ற வேளையில் மற்றொரு பிரசங்கி நியூயார்க்கை சேர்ந்த போதகர் டாக்டர் ஹெர்பர்ட் நியூட்டன் வெல்வெட் ராஜ இருக்கைகளை போட்டு இந்த கோடீஸ்வர கூட்டத்தாரை புகழ்ந்து
இப்படிப்பட்ட டிரஸ்டுகள் முன்னேறி வரும் நாகரீக வளர்ச்சிக்கு தேவையும் லாபகரமுமானது என்று பேசுகிறார். திடீரென்று ஸ்டீல் தண்டவாளங்களின் விலை டன்னுக்கு $25 இருந்து $17 வீழ்ச்சி அடைந்தவுடன் அதை குறித்து இதை குற்றப்படுத்தி தி அலிகேரி ஈவினிங் ரெக்கார்ட் கூறுகிறதாவது, விலைகளை உயர்த்துவதற்கென்றே அமைக்கப்பட்ட மாடர்ன் ஸ்டீல் கூல் என்கிற ஸ்டீல் குளம் என்பது உண்மையில் நசுக்கப்பட்டு விட்டது. முதலீடும் அதிகாரமும் இணைந்த இந்த ராட்சத கூட்டணியானது அமெரிக்காவின் மாபெரும் தொழிற்சாலை ஒன்றின் லாபத்தை கட்டுப்படுத்த உண்டாக்கப்பட்டது. இதனுடைய சாதாரண ஒரு உத்தரவில் விலைகள் கூட்டவும் குறையவும் செய்யும். தன் விருப்பத்திற்கு ஏற்றபடி இதனால் நுகர்வோர் வரியை உயர்த்த முடியும். இது மாபெரும் கூட்டணியால் இன்னும் பெரிதாகவும் இன்னும் வலிமையானதாகவும் இன்னும் செழிப்பானதாகவும் மாறிவிட்டது. ஏனெனில் ராக்ஃபெல்லரும் கார்னகியும் அமெரிக்க ஸ்டீல் தொழிலை கைப்பற்றிவிட்டனர். இந்த சம்பவமானது சகாப்தத்தை படைக்கக்கூடியது. ஸ்டீலின் விலை $25 இதுவரைக்கும் விற்கப்படாத விலை குறைப்பை எட்டியுள்ளது. நாட்டின் பொருளாதார சரித்திரத்தில் ஒரு அடையாளத்தை உண்டாக்கிவிட்டது. இதுவரைக்கும் டிரஸ்டே விழுங்கும் விஷமாக இருந்தது. இந்த ரயில் பாதைகளே லாபகரமானவைகளாக இருக்கின்றன. திரு ராக்ஃபெல்லரோ அல்லது திரு கார்னகியோ பொதுஜனத்தின் மீது எந்த கரிசனையும் கொண்டு இந்த வியாபாரத்தை தொடங்கவில்லை என்பதை கட்டாயம் குறிப்பிட வேண்டியது நல்லதே. வியாபார போட்டியினை நசுக்க வேண்டும் என்ற நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த இவர்கள் சூழ்நிலையை சாதகமாக்கிக் கொண்டார்கள். இவர்கள் தற்போது உலகிலேயே மிகவும் குறிப்பிடத்தகுந்த விநியோகத்தின் மூலதனத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். மெசாபா அளவிற்கு ஜூலத்துக்கும் மேலாக அதுவும் இதை அதிகமான ஆழத்தில் வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் பூமியில் மேற்பரப்பினை மட்டும் சுரண்டி எடுத்தாலே கரிமப் பொருட்கள் கிடைத்து விடுகின்றது. ராக்ஃபெல்லரோ தனக்கு சாதகமாக இருக்கின்ற இந்த இயற்கை வளத்தினை விநியோகிப்பதற்கென்றே சரக்கு கப்பல்களை ஒரு படையை போல உருவாக்கிவிட்டு இதன் மூலம் எரி என்கிற ஏரியின் துறைமுகத்துக்கு இந்த கச்சா பொருட்களை கொண்டு செல்லும் வசதிகளை செய்து கொண்டு தனது நிலைமையினை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கார்னகியுடன் கூட்டாக வைத்திருந்த அந்த வியாபார சுழற்சியை முடித்தவுடன் தன்னிடம் இருக்கும் உலைக்களங்கள் மற்றும் ஆலைகளின் உதவியை கொண்டு ரயில் பெட்டி உற்பத்தியாளர்களின் கழகத்தையே தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டார். இந்த மொத்த வேலைகளுமே தற்போதிருக்கும் நவீன முறைமைகளை இணைத்து செய்து முடிக்கப்பட்டன. தற்கால விளைவுகள் அநேக மக்களுக்கு நன்மையானதாக இருக்கின்றனவே. ராக்ஃபெல்லரும் கார்னகியும் தங்களுடைய கையில் எத்தனை பெரிய அதிகாரத்தை பெற்றுவிட்டதால் நியாயமான லாபத்தை சம்பாதித்துக் கொண்டு பொதுமக்களும் கூட பயன்பெற விட்டுவிடுவர். அல்லது ஒருவேளை முன்பு தங்கள் போட்டியாளர்களை நசுக்கியது போல தங்கள் பலத்தை கருணையற்ற முறையில் மக்களை சூறையாடுவதற்கு உபயோகித்தால் பிரச்சனை மிகவும் மோசமாகிவிடும். ஆகவே உண்மையில் இவ்வளவு அதிகாரங்களை உடையவராக இவர்கள் இருப்பதே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கீழ்கண்ட பகுதியானது எல்லா இடங்களிலும் பரவலாக வெளியிடப்பட்டது. ஆனால் இப்போது இங்கே இதை சொல்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கன்சாஸ் சிட்டி, திங்கள், November 26, 1896. முன்னாள் கவர்னரான டேவிட் ஆர் பிரான்சிஸ் தற்போதைய உள்துறை காரியதர்சியானவர் மில்டன் ஹோட்டலில் கடந்த இரவு நடந்த விருந்தில் தங்க நிர்ணய நிறுவனமாகிய ஒரு நிறுவனத்துக்கு கீழ்கண்ட கடிதத்தை கொடுத்தார். உள்துறை அமைச்சகம், வாஷிங்டன் டிசி, November 19, 1896. கனவான்களே, 25ஆம் தேதிக்கான அழைப்பை நான் இப்போதுதான் பெற்றுக் கொண்டேன். என்னால் இன்று மாலை நடக்கும் செல்வத்தின் வெற்றியினை உறுதி செய்யவும் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள இயலாது என்று வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். மேலும் செல்வ செழிப்பில் வளர்ந்து வரும் ஆதிக்கத்தை தடை செய்து டிரஸ்ட் மற்றும் ஏகாதிபத்திய அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்படாவிடில் இந்த நூற்றாண்டின் முடிவுக்குள் நமது நிறுவனங்களுக்கு எதிராய் ஜனங்கள் எழும்பும் பேராபத்து இருக்கிறது. டேவிட் ஆர் பிரான்சிஸ். லண்டன் ஸ்பெக்டேட்டர் பத்திரிகையிலிருந்து கீழ்கண்ட ஒரு பகுதி கோரித்து காட்டப்படுகிறது. நியூயார்க் உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதி ரசல் என்பவரின் தீர்மானம் நமது கைகளில் இருக்கிறது. இதில் டிரஸ்ட் முறைகள் அல்லது முதலீட்டால்
ஏகாதிபத்தியத்தை உருவாக்கும் முறைமைகளில் எல்லை மீறிய நடவடிக்கைகள் காட்டப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வெளியிடப்பட்டது. யூனியனில் இருக்கும் பெரும்பாலும் எல்லா பெரிய மருந்து வியாபாரிகளுமே சேர்ந்து சர்வதேச மொத்த மருந்து வியாபாரிகள் சங்கமானது உருவானது. இதுவே மருந்துகளின் விலையை நிர்ணயம் செய்யும். ஒருவேளை தனியார் வியாபாரிகள் யாரும் இதற்கும் குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்தால் இந்த சங்கமானது வியாபார வட்டாரத்தை இவருடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கை விடுக்கும். கட்டுப்படாத நிறுவனத்தின் வியாபாரத்தினை முழுவதுமாக நாசப்படுத்தி விடுவதையே கொள்கையாக கொண்டு அதில் வெற்றி பெறவும் செய்துவிடும். ஜான்டி ஃபார்கன்சன் என்ற கம்பெனி இந்த சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று எதிர்ப்பு காட்டி நீதிமன்றத்தில் தடை உத்தரவுக்கு மனு செய்தனர். இது ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால் மறுக்கப்பட்டாலும் கூட பொதுவான கொள்கை என்ற வகையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வியாபாரத்தின் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்துவதற்கான சரி செய்யும் முயற்சிகளை தவிர்க்கும் பொருட்டு எல்லா மனிதரும் ஒன்று கூடி கண்டனம் தெரிவித்தனர். இந்த விஷயம் ஒரு எல்லைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. ஏனெனில் இப்படிப்பட்டதொரு டிரஸ்ட் மனித வாழ்வுடன் விளையாடக்கூடியதாக இருந்தது. ஒருவேளை அனுமதி அளிக்கப்பட்ட மருத்துவமனைகளின் விலையை சற்று உயர்த்தினால் கூட பரவாயில்லை. இது ஒரு குறிப்பிட்ட குறைபாடாகவே காணப்படுகிறது. ஏனெனில் நாணய மதிப்பீட்டில் ஒரு வீழ்ச்சி உண்டாகும். ஆனால் ஒருவேளை குனை, ஒப்பியம் அல்லது அசிரிஎன்ஸ் போன்ற மருந்துகள் ஏழைகளுக்கு கிடைக்காத அளவுக்கு விலையை உயர்த்தும் ஆபத்தும் இருக்கிறது. திரு பிரெயினுடைய ஆதரவாளர்கள் டிரஸ்ட் ஒழுங்குகளை முதலீட்டிற்கு எதிரான குற்றச்சாட்டில் முக்கிய விஷயமாக வைத்திருக்கின்றனர் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அதோடு இது போன்ற விஷயங்கள் இவர்களது வாதத்துக்கு நல்ல படிப்பினையை கொடுக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் இங்கிலாந்தில் இருக்கும் டிரஸ்ட் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 508 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.